2024 ஐபிஎல் தொடரில் மட்டும் ரிஷப் பந்த் பயங்கரமாக கீப்பிங் பண்ணிட்டாரு அப்படின்னா டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடரில் தவிர்க்கவே மாட்டோம், அவரை செலக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஜெய்சா சிறப்பாக பேசியிருக்காரு. அது எப்படி வாத்தியாரே அப்படின்ற மாதிரி தான் ரசிகர்கள் குழப்பம் அடைஞ்சிருக்காங்க. ஓகே, என்ன நடந்திருக்கு, ஜெய்சா என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்திய அணியில தவிர்க்கவே முடியாத விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா வளம் வந்தவர் தான் ரிஷப் பந்த். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கார் விபத்துல சிக்கினாரு, படுகாயம் அடைஞ்சாரு, உயிருக்கு போராடி மீண்டு வந்திருக்காரு. கிட்டத்தட்ட 15 மாதங்களா ஓய்வுல இருந்து மருத்துவமனை சிகிச்சை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பவும் தன்னோட பழைய பிட்னஸ் மீட்டெடுக்கணும் அப்படிங்கறதுக்காக ரிஷப் பந்த் தீவிரமா பயிற்சி எடுத்து வந்தாரு. இந்த நிலையில தான் 2024 ஐபிஎல் தொடர்ல ரிஷப் பந்த் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்காக விளையாடுவாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் அதிகமாவே இருக்கு. ரிஷப் பந்த் ஐபிஎல் தொடர்ல விளையாடுறதுக்கு என்சிஏ அனுமதி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனாலும் அதை பத்தின அதிகாரப்பூர்வ தகவல் இன்னமும் வெளியாகல. இருந்தாலும் கூட டெல்லி கேபிட்டல்ஸ் உரிமையாளர்கள் தரப்புல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரிஷப் பந்த் முதல் 7 போட்டிகள்ல மட்டும் பேட்ஸ்மேனா களமிறக்க திட்டமிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இம்பாக்ட் பிளேயரா, அதற்கு பிறகு அவரோட உடல்நிலையை பொறுத்துதான் அடுத்த முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில தான் ரிஷப் பந்த் உடல்நிலையை பத்தி பேசியிருக்காரு பிசிசிஐ செயலாளர் ஜெய்சா. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரிஷப் பந்த் நல்லாவே பேட்டிங் செய்யறாரு, சிறப்பாவே கீப்பிங்கும் செய்யறாரு, விரைவில் முழு பிட்னஸ் எட்டிட்டாரு அப்படின்ற சான்றிதழும் கொடுக்கப்படும். இந்திய அணிக்காக ரிஷப் பந்த் டி20 வேர்ல்ட் கப்ல விளையாண்டாலுமே அது கண்டிப்பா மிகப்பெரிய விஷயமா தான் இருக்கும். ஏன்னா ரிஷப் பந்த் இந்திய அணியில அசாத்திய வீரர்கள் ஒருத்தராக இருக்காரு. ஒருவேளை 2024 ஐபிஎல் தொடர்ல ரிஷப் பந்தால நல்லாவே கீப்பிங்கும் செய்ய முடிஞ்சது அப்படின்னா நிச்சயமா எதிர்வரக்கூடிய டி20 உலகக்கோப்பை தொடர்ல விளையாடுவாரு. இதனால ரிஷப் பந்த் ஆட்டத்தை ஐபிஎல் தொடர்ல கூர்ந்து கவனிப்போம் அப்படின்னு சொல்லி பிசிசிஐ செயலாளர் ஜெய்சா பேசியிருக்காரு. இதுதான் ரசிகர்கள் மத்தியில குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, 2024 டி20 வேர்ல்டு கப் தொடருக்கான விக்கெட் கீப்பர் லிஸ்ட்ல ஜித்தேஷ் சர்மா, சஞ்சீவ் சாம்சன், இஷான் கிஷன், கேஎல் ராகுல்னு இவங்க எல்லோருமே பயங்கரமா போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும் போது ரிஷப் பந்த் எப்படி திடீர்னு அணிக்குள்ள வர முடியும் அப்படின்ற கேள்வி ரசிகர்கள் மத்தியில் அதிகமாகி இருக்கு. இப்பையில இருந்து டி20 உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணி பற்றி விவாதங்கள் தொடங்கி இருக்கு.